தெனாலிராமன் கதைகள். கடந்த அத்தியாயங்களில் தெனாலிராமன் வாழ்க்கையில் நடந்த ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தோம். இது அத்தியாயம் 11, போலி சாமியாரின் கொலை. தெனாலிராமன் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் அவருடைய வேலையை சீரும் சிறப்புமாக செஞ்சுக்கிட்டு வந்தார். அந்த சமயம் விஜயநகரத்துக்கு ஒரு சாமியார் ஒருத்தர் வந்தார். அந்த சாமியார் பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப நல்லா பழகுவார். அவரை பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்மையான ஒரு மனிதர் மாதிரி தோற்றம் வச்சுருந்தார். அவருடைய உடையாகட்டும், அவர் பேசுகிற வளமுறையாகட்டும், எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக இருந்துச்சு. ஒரு பெரிய மனிதருக்கான எல்லா குணநலங்களுமே அந்த சாமியார்கிட்ட இருந்துச்சு. இதனால் என்னாச்சுன்னா எல்லா மனிதர்களுமே இவர்கிட்ட கேட்டாங்க. எல்லாருமே இவர்கிட்ட எந்த சங்கடமாக இருந்தாலுமே இவர்கிட்ட வந்து தான் அது மூலமாக ஒரு தீர்வு கண்டுக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த சாமியார் வந்து அவ்வளோ நல்லவரெலாம் கிடையாது. வெளி உலகத்துக்கு ரொம்ப நல்லவர மாதிரி காட்டிக்கிட்டவர், ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப ஒரு கெட்டவராக இருந்தார். இப்போது பணக்காரர்கள் ஏழைகள் இது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா இவர் வந்து நேராக போயிட்டு அந்த பணக்காரர்கிட்ட காசு வாங்கிட்டு அவங்களுக்கு தீர்ப்பு வந்து பணக்காரர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லிட்டு வந்துடுவார். அது மட்டும் இல்லைங்க, இந்த பணக்காரர்கள் வந்து யாரோ ஒருத்தரை கொலை பண்ணணும் அப்படின்னா இவர்கிட்ட வந்து காசு கொடுப்பாங்க. உடனே இவர் என்ன பண்ணுவார்னா அந்த யாரை கொல்லணுமோ அவங்க வீட்டுக்கு வந்து உபதேசம் பண்ணுற மாதிரி போவார். போயிட்டு நான் உங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். சரி, சாமியாரே கேட்குறாரு இதை மறுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர்களுமே இவரை வந்து தங்க வைப்பாங்க. அவர் அந்த வீட்டில் தங்கிக்கிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்காரங்களுக்கே தெரியாமல் அவங்களுடைய சாப்பாட்டில் விஷம் கலந்துருவார். இதனால் என்னென்னா பல பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த விஷத்தோட வீரியத்தினால ஒரு சிலர்லாம் வந்து ரொம்ப மனதளவில் பாதிக்கப்பட்டு பைத்தியங்களாக அந்த ஊரில் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே யாருக்குமே சந்தேகம் வரலை. ஆனால் தெனாலிராமன் வந்து இவருடைய உண்மையான நிறம் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டாரு. இவர் ஒரு போலி சாமியார், இந்த மாதிரி பலவிதமான தீய செயல்களெலாம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது தெனாலிராமனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இவருக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதே சமயம் பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காரு. நடந்து போயிட்டு இருக்கும்போது எதிர் திசையில் இந்த சாமியார் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போது இந்த சாமியாரில் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டு அந்த பகுதியில் நடந்து போயிட்டுருக்காரு. இப்போ தெனாலிராமன் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட மனிதரை இந்த சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போய் பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஐயா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, உங்களால் தான் வந்து இந்த மனிதர் இந்த மாதிரி ஆயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவருக்கு வந்து லேசாக ஒரு சில ஞாபகங்கள்லாம் வந்து வந்து போகுது. அந்த ஞாபகங்களில் இவருக்கு புரிஞ்சிருச்சு அந்த சாமியார் தான் கெட்டவர் அப்படின்ட்டு. அந்த ஞாபகம் வந்து வந்து போகிற அதே சமயத்தில் இவர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாயிடுறாரு. ரொம்ப ஆக்ரோஷமாயிட்டு பக்கத்தில் ஒரு பெரிய கல் எடுத்து இந்த சாமியாரோட தலையிலே போட்டுடுறாரு. இப்போ சாமியார் அந்த இடத்துல கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. உடனே அங்கே இருந்த காவலாளிகள்லாம் வந்து இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவரை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு மன்னர் மேடை நிறுத்துகிறாங்க. இப்போ மன்னர் வந்து அந்த வழக்கை விசாரிக்கிறாரு. மன்னர் இந்த வழக்கை விசாரித்து பார்த்ததில் அந்த மனிதர் வந்து உண்மையிலே மனநலம் பாதிக்கப்பட்டவர் தான் அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. சரி, இவருக்கு வந்து எந்த தண்டனையும் கொடுக்க முடியாது, ஏன்னா அவர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர். அதனால் இவரை தூண்டினது யார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் விசாரிக்கிறார். அப்படி விசாரிக்கும் போது பார்த்திங்கன்னா தெனாலிராமன் தான் இவர் கூட இருந்தார் அப்படிங்கிற விஷயம் இவருக்கு தெரிய வருது. உடனே மன்னர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா தெனாலிராமன் தான் இந்த கொலைக்கு காரணம், தெனாலிராமன் மட்டும் இந்த மனிதரை அதாவது அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட மனிதரை அங்கே கூட்டிகிட்டு போகலைன்னா அவர் எந்த ஒரு செயலிலும் ஈடுபட்டிருக்க மாட்டார், அந்த சாமியாருமே இறந்திருக்க மாட்டார். அது இல்லாமல் சாமியார் மேலே இங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை தெனாலிராமன் வந்து பிளான் பண்ணி கொண்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை இவர் மேலே வைக்கப்படுது. மன்னருமே அந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கிறாரு. ஏற்றுக்கிட்டு தெனாலிராமனுக்கு மரண தண்டனை கொடுக்குறாரு. இப்போ என்னென்னா தெனாலிராமன் வந்து இதுக்கு முன்னாடி பல முறை மரண தண்டனை கொடுத்துருக்காங்க, அதிலலாம் வந்து ரொம்ப சுலபமாக தப்பிச்சிட்டாரு. இந்த முறை வந்து மரண தண்டனை நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னரே எப்படி அவர் சாகணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அது எப்படின்னா தெனாலிராமனை
மண்ணுக்கு அடியில் புதைச்சி வைக்கணும். அதாவது கழுத்தளவு மண் போட்டு புதைச்சி வைக்கணும். அதோடய தலை மட்டும்தான் தரைக்கு மேலே தெரியணும். அப்படி தெரியும் போது ஒரு யானையை கொண்டு வந்து அவரோட தலையை மெதிக்க வச்சு சாகடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கிடுறாரு. சரி, இந்த தீர்ப்பை யாரும் எதிர்பார்க்கல. அங்கே இருந்த காவலாளிகளுமே வேறு வழி இல்லாமல் தெனாலிராமனை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு குழி தோண்டுறாங்க. தோண்டிட்டு இந்த தெனாலிராமனை உள்ளே வச்சு கழுத்தளவு மண் போட்டு மூடி விடுறாங்க. மூடிட்டு அடுத்து யானையை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க போயிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வழியில் ஒரு சலவைக்காரர் நடந்து போயிட்டுருக்காரு. அந்த சலவைக்காரரை பார்த்திங்கன்னா அவரோட முதுகு வந்து ஒரு வளைஞ்சி ஒரு கூன் முதுகு கொண்ட ஒரு மனிதராக இருக்கார். அவர் அவரோட முதுகில் ஒரு பெரிய மூட்டையை வச்சு எடுத்து போயிட்டுருக்காரு. குனிஞ்சு மணிக்கு நடந்து போயிட்டுருக்காரு. உடனே தெனாலிராமன் அவரை பார்த்துட்டு கூப்பிட்றாரு, ஐயா ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. கூப்பிட்டு அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த சலவைக்காரரை வந்து தெனாலிராமன் கிட்ட, ஐயா நீங்கள் எதுக்கு இப்போ மண்ணுக்கடியில் இருக்கீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே தெனாலிராமன் சொல்கிறாரு, ஐயா அது ஒன்றும் இல்லை, எனக்குமே உங்களை மாதிரி தான் இந்த மாதிரி கூன் முதுகு இருந்துச்சு. அந்த கூன் முதுகு சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்து கழுத்தளவு மண்ணில் உள்ளே புதஞ்சிருக்கேன். இப்படியே நான் கொஞ்சம் நேரம் இருந்ததுனால என்னாச்சுன்னா இப்போ என்னுடைய கூன் முதுகு சரியாயிடுச்சு. இப்போ நீங்கள் என்னை வெளியே எடுத்தீங்கன்னா தெரியும், என்னோடய முதுகு வந்து நேரானது, நேராக மாறிடுச்சு. இதே போல் நீங்கள் கூட செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் சொல்கிறாரு. உடனே அந்த கூன் முதுகுக்காரருக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு, சரி நாமளும் இது செஞ்சு பார்க்கலாம், இது செஞ்சு நம்மளுக்கு நேராகிட்டோம்னா நம்மளுக்கு மகிழ்ச்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. உடனே சரிங்க ஐயா, இதை நான் உங்களை தூக்கி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மண்ணை பூரா அப்புறப்படுத்திட்டு தெனாலிராமனை அந்த குழியிலேருந்து மேலே இழுக்கிறாரு. பார்த்திங்கன்னா தெனாலிராமனோட முதுகு நேராக இருக்குது. அதை பார்த்த உடனே இந்த மனிதருக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, நானுமே வந்து இந்த குழியில் இறங்குறேன், என்னை வந்து நீங்கள் என்ன எப்படி மூடியிருந்தீங்களோ அதே மாதிரி கழுத்தில் மண் போட்டு மூடிடுங்க, நானுமே என்னோடய முதுகை சரி செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தெனாலிராமனுமே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போட்டு கழுத்தளவு மண் போட்டு மூடிட்டு அங்கேருந்து தப்பிச்சு வீட்டுக்கு போயிடுறாரு. இப்போது அந்த காவலாளிகள் வந்து அந்த யானையை கொண்டு வராங்க. கொண்டு வரவங்க பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறது வந்து தெனாலிராமன் நினச்சிக்கிட்டு யானையை வச்சு மெதிக்க வச்சிடுறாங்க. பரிதாபமாக அந்த தலைவிக்காரரை வந்து அங்கே இறந்து போயிடுறாரு. இதே சமயத்தில் அங்கே அரண்மனையில் பார்த்திங்கன்னா மன்னருக்கு உண்மையான நிலவரம் தெரிய வருது. என்னென்னா அந்த சாமியார் வந்து ஒரு போலி சாமியார், அந்த நாட்டில் பல மக்களை வந்து அவர் கொண்டிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. இது தெரிஞ்சு வந்த உடனே மன்னர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, நம்ம தேவையில்லாமல் தவறான ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டோம், அதனால் தெனாலிராமனை வந்து நம்ம கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி அவர் ரொம்ப வருந்தி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே தெனாலிராமன் வந்து அரண்மனைக்குள் நுழையிறாரு. நுழைஞ்சிட்டு மன்னர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி நான் எப்படி தப்பிச்சேன் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இப்போ இவர் தப்பிச்சதுனால அங்கே ஒரு மனிதர் அநியாயமாக செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இப்போ மன்னர் என்னென்னா இதுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொறுப்பேற்றுக்கிறாரு. பொறுப்பேற்றுக்கிட்டு அந்த சலவைக்காரர் இறந்து போயிட்டார்ல, அந்த இறந்து போயிட்டவரோட மனைவிக்கு வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த தலைவிக்காரரோட மனைவியை வேற ஒரு மனிதருக்கு மறுமணமும் செஞ்சு வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. இப்போது தெனாலிராமன் ஒரு வழியாக இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துட்டார். அந்த சாமியாருமே இறந்து போயிட்டார். இதனால் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே ரொம்ப அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு வராங்க. இதோடு நம்ம இந்த அத்தியாயத்தை முடிச்சுக்கலாங்க. இப்போ அடுத்த அத்தியாயத்தில் மீண்டும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்ப்போம். தெனாலிராமன் வாழ்க்கையில் நடந்த ரொம்ப சுவாரஸ்யமான அழகான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்ப்போம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.